தமிழர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சியை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போறோம். தனித்தனியா 12 ராசிகளுக்கான பலன்களையும் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் நமக்காக சொல்றதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஜோதிடரான அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் திரு பாபு அவர்கள் இருக்காங்க. அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஆசிரியர் தமிழ் நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகளுக்கும். இன்னைக்கு அகஸ்திய என்ன சொல்றாரு பார்ப்போம் சார். கண்டிப்பாக உங்களை நிகழ்ச்சிக்கு வர வச்சாலே வந்து எங்ககிட்ட பல கேள்விகள் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து ராகு கேது பற்றி பேசலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ராகு கேது பயிற்சி வரப்போது எல்லா ராசிக்காரர்களுக்கும் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ வரிசையாக 12 ராசிகளுக்கு பார்த்துடலாம். ரொம்ப நாளாகவே வந்து பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருக்க நம்ம தனுசு ராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது? அதாவது 4 இடத்துல வந்து ராகு போகிறது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும், நிம்மதி இருக்காது. அதுலேயும் 10 இடத்துல கேது. இந்த 10 இடத்துல கேது வர்றதுனால மனசில் அவங்களுக்கு சுத்தமான நிம்மதி இருக்காது. இடம் மாற்றம் வந்துடும், வேலையில் சடனாக மாற்றிடுவாங்க, டிகிரேட் கண்டிப்பாக ஆகக்கூடிய நிலைமை இருக்குது. பொசிஷன் மாறிடும், கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் ஏற்படும், இடங்கள்னால பிரச்சனைகள், அப்பானால் வரக்கூடிய வந்து அந்த லேண்ட் இதுங்கள்லாம் வந்து சரியாக வராது. திருமணத்தில் நல்ல மாதிரியாக சுகமாக நடக்கும், வேணான்னு சொல்கிற அளவுக்கு வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். கணவன் மனைவிகள், ஸோ ஒய்ஃப் சம்மந்தப்பட்டவங்களுக்கோ இல்லை கணவன் மனைவிகள் இல்லை ஒய்ஃபு அவங்க கணவன்கள் சம்மந்தப்பட்டவர்களோ ப்ராப்ளங்கள் எப்பவுமே இருந்து நடக்கும், சஞ்சலங்களை ஏற்படுத்திப்பாங்க. ஸோ புது வீடு புது வாகனங்கள் அவங்க எடுத்துன்னு போகிறது நல்லது. இடத்த மாறணுன்னா மாறிடலாம். இடம் மாறி போகிறது வேலையில் முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையாக இருந்து சரி இப்போ ஒரு புது வேலைக்கு போகணும்னு நினச்சா அந்த வேலைக்கு போகிறது நல்லது. நிரந்தரமான வேலைகள் சரியான ஒரு வழிமுறைகள் இருக்காது, ஆனாலும் பரிகாரம் கண்டிப்பாக பண்ணியானோம். ரெண்டாவது வந்து இவங்க வந்து கேது வந்து 10 இடத்துல போய் உட்கார்ந்ததுனால விநாயகரை வேண்டது நல்லது, முருகர் வழிபாடு ரொம்ப பண்ணுறது நல்லது. இருந்தாலும் 7 நாள் சனி விட்டு இப்போ தான் நமக்கு வழி வந்திருக்கு. திரும்ப இந்த பிரச்சனையானா எந்த பிரச்சனையும் இல்லை, பயட வேணாம். ராகு 4 இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால சில விபரீத ராஜ யோகங்கள் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நன்றி சார். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 12 ராசிகளுக்குமே வந்து ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எந்தெந்த ராசிலாம் பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாரோ கண்டிப்பாக பண்ணிடுங்க. அண்ட் எல்லா ராசிக்குமே எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப சாதகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.